அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தசமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி வரை அதன் பிறகு கிருத்திக்கை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் பிற்பகல் இரண்டு மணி வரை அதன் பிறகு யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் மகரத்தில் சனி பகவானுடன் புதன் கும்பத்தில் குரு பகவான் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் செவ்வாயும் கேத்துவும் இன்று என்ன செய்யலாம் யாக சாலை அமைக்க மின்சார சாதனங்கள் வாங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்ள கதிரறுக்க சமையல் எரிவாயு இணைப்பு பெற நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்யக்கூடியவங்க நீங்க தாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய யோசனைகள் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குங்க ஆரம்பத்துல நீங்க சொல்றதெல்லாம் மற்றவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் போக போக நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அறிவுரையரை எல்லோருமே ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க அந்த அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க நேற்றும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருந்தாரு இன்றைக்கு பரணி நட்சத்திரத்தில் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல மதியம் ரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்க ராசிக்குள்ளாரியே சந்திரன் இருக்க போறாருங்க அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியம் இரண்டு மணி முதல் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அல்லது பயணங்களின் போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க பொதுவாக ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருந்தா ஏதாவது ஒரு சின்ன படபடப்பு இருக்கும் யாராவது சாதாரணமாக பேசுனா கூட நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூக்கு நுனியில் கோபம் வர ஆரம்பிக்கும் எல்லாம் ஒரு பக்கம் தாங்க இருக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது சாப்பாட்டு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் நேரத்தில் சாப்பிட்றது புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இன்றைய தினத்தில் இருக்காதுங்க முகக்கவசம் அணியாமல் இன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க கூட்டத்துக்குள்ளார போய் சிக்கிக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எந்த சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொண்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் சின்ன சின்னதாக வந்து ஒரு சலசலப்பு இருக்கும் பழசெல்லாம் ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அவசரப்பட வேண்டாங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை முற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே எழுத்து திறமை பேச்சு திறமை திறமை எல்லா திறமையும் உடையவங்க நீங்க தாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய சமயோஜித புத்திக்கும் சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க எதுவாக இருந்தாலும் ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ரசிகர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து சுபச்செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டு இருந்த ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே சுபச்செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க பழைய நண்பரை திடீர்னு கடைத்திருவி பார்த்து சந்தித்து பேச வேண்டிய ஒரு இன்பமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதுங்க பழைய சில சம்பவங்கள் சுவையான சம்பவங்கள் பள்ளி பருவத்தில் கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட சில இனிய சம்பவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க நினைவு கூறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க செவ்வாய் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கோபப்படுவீங்க நீங்கள் சொல்றதை எல்லாரும் உடனே புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி புரிஞ்சிக்கலன்னா இதை நான் எத்தனை முறை சொல்றது இது கூட புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட நீங்க உரிமையாக இன்னைக்கு கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால பழைய சொந்த பந்தங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அதாவது மாலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார் தாங்க ஆனால் மாலையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கல்யாண விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசலாங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது பேசி ஒரு முடிவு எடுக்கலாங்க அது நல்ல முடிவாகவும் இருக்குங்க வியாபாரத்தில் மாறி வர்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமும் வந்து மாறிக்கணும் பழசையே நாம வந்து வியாபாரத்தில் செய்தா சரி வராது சின்ன சின்னதாக விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சில விளம்பர முயற்சிக்குள்ளார நீங்கள் இறங்குவீங்க உத்தியோகஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சும்மா இன்னொரு பக்கம் வந்து பரவாயில்ல ஏதோ அதிகாரிகள் வந்து நம்மளை பாராட்டி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆறுதலும் இன்னைக்கு இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே நண்பர்களுக்காக எப்போதும் முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்க தாங்க உறவுக்காரங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடோடி போய் எல்லா வகையிலுமே உதவி செய்யக்கூடியவங்க ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க அந்த நிமிஷத்துல உங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்து உதவக்கூடியவங்க எல்லாமே நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து அதனால் அதனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கொடுத்த பணத்தை கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் அதில் ஒரு சின்ன பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு வலிமையா இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சவாலான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கையில எடுத்து நீங்கள் அதை செய்து காட்டுவீங்க பத்து வருஷம் பிரச்சனைங்க இன்னைக்கு பேசுனாங்க எல்லாம் சரியா போச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க அதே மாதிரி சொத்து விவகாரங்களாக இருந்தாலும் சரி பங்காளிகள் விவகாரமாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகத்தாங்க இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் பரவாயில்லீங்க தான் இருக்கிறாரு இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சிலரையே நன்றி மறந்து போனவங்களாக இருக்கிறாங்க நாம் அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளோ உதவி செய்திருக்கோம் நமக்கு பெருசாக கொடுத்து உதவுலன்னாலும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அதை கூட எல்லோரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே உலகமே மாறிப்போச்சு அப்படின்னு சிலர் நினைச்சி சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபமாக இருக்குது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க கடையை மாற்றலாம் அப்படிங்கிற யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குது தை மாசம் வந்த உடனே அடுத்ததுதாவது கடை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு இருக்குங்க உத்தியோகஸ்தானம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது அதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா ஒரு அங்கீகாரம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரங்களே இடம் கொடுத்தால் மடம் பிடிக்கிற அளவிற்கு திறமைசாலிகள் நீங்க தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தாங்க பிரர்மணம் புண்படாதபடி பேசக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்க கண்ணு முன்னால யாராவது தப்பு தவறாக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்களை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு கலக்கலாக பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி இருக்கிறார் அதனால ரொம்ப வருஷமாக விற்காம இருந்து வந்த சொத்து இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் பேசலாம் ஏற்கனவே கண்டகச் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க அதனால இந்த ஒரு சொத்து விற்றுதுன்னா அதில் வரக்கூடியதை வச்சுக்கிட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் கொடுத்து முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற யோசனைகள் மனசுக்குள்ளார உங்களுக்கு ஏற்கனவே ஓடிடுதாங்க இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியுங்க பெற்றோருடன் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மருந்து மாத்திரை செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துருதாங்க இருக்கும் இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடிய வாய்ப்பு இருக்குது சகோதரங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்கங்க சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு அதிகாரிகள் ஏதாவது பார்க்குறது லோனுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்னைக்கு பேசலாம் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதாலும் எடுக்கலாம் ஆனால் பங்குதாரர்கள் இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு தரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கங்க புனர்பூசம் காரகர்களுக்கு இன்றைக்கு மாலையில் நல்லா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்லா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே சிரிச்சே மயக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க சிந்திச்சு பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க சில காரியங்களில் நீங்கள் எப்பயுமே தாமதப்படுத்துவீங்க என்ன இவர் இப்படி இருக்காரு ரொம்ப சோம்பலாக இருக்காரு எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க உங்களை வந்து சில நேரங்களில் விமர்சிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளாரையே யோசிப்பீங்க எந்த ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் அதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அதில் ஏதாவது பாதிப்பு வந்தால் நாம் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்ல அதுக்காக தான் நீங்கள் ஒரு வழியில் நுழையறதுக்கு முன்னாடியே திரும்பி வரக்கூடிய வழி எப்படி இருக்குங்கிறத திருத்தமாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறாரு அப்படி இருக்கிறதுனால ஒரு விதமான சுறுசுறுப்பு இன்னைக்கு உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க சவாலான விஷயங்கள் கூட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க சனி பகவானும் புதனும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய சில உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு எதாவது நான் செய்யணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட ஏதாவது இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குதா ஏதாவது நீங்கள் பார்ட்னராக சேர முடியுமா அல்லது எனக்கு எதாவது உதவி செய்ய முடியுமா கேட்டுறது நல்லது ஏன்னால் பல நேரங்களில் நீங்கள் நான் எப்படி கேட்குறது பத்து வருஷமாக பழகின்னு இருக்கேன் நான் அதெல்லாம் கேட்டு எனக்கு பழக்கமே இல்லை அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் கேட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கிடைச்சா வந்து அவங்களுக்கும் தரப்போகிறீங்க நீங்களும் எடுத்துக்க போகிறீங்க அந்த மாதிரி சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளும் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு வியாபார விஷயங்களும் பரவாயில்லைங்க உங்களுக்கு லாபகரமா இருக்கும் உத்தியோகத்தில் சில புது நுணுக்கங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு எல்லா வகையிலுமே ஒரு மன நிம்மதி இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் சென்று வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே எல்லா திறமைகளும் உடையவங்க தாங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க பத்து நாள்ல வேற ஒரு மொழியை புது மொழியை கத்துப்பீங்க பேசவே கத்துப்பீங்க அந்த ஊர்ல இருந்தவங்க மாதிரியே அப்படியே நீங்க ஐக்கியம் ஆயிடுவீங்க அதனாலதான் நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்திற்கு தகுந்தார் போல் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லா வகையிலுமே எல்லார் மனசையும் கவரக்கூடியவர்களும் நீங்கள் தான் எல்லார் மனசுலேயும் எளிதாக இடம் பிடிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்போட பழகக்கூடியவங்க நீங்கள் தாங்க உங்கள்கிட்ட பேசினாலே ஏதோ பத்து வருஷமாக பழகின மாதிரியான ஒரு ஃபீலிங் மற்றவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு பாசமாக அக்கறையாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க நேற்றும் இருந்ததுங்க இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பரவாயில்ல ஆனால் மாலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குது புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லா இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் சனி பகவானோட உட்கார்ந்து அதனால் அதனால சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க பார்க்கலாம் அதெல்லாம் நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக வந்து மனசுக்குள்ளார ஒரு சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் தூர தூக்கி போட்டுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லமாக இருக்குங்க சுக்கரன் உங்களுக்கு பலமாக தான் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த சில பொருட்கள் துணிமணிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க எல்லா வகையிலுமே நல்ல செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் அவசரப்பட்டு கோவப்பட்டு யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் எல்லா வேலையும் நாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது சில அப்படியே வராங்க அப்படியே போகிறாங்க ஆனால் மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கிடுறாங்க ஆனால் நாம் உட்காந்து ஓய்வு பார்க்காம உழைச்சாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக நல்ல பேர் கிடைக்கலையேன்னு சின்ன சின்ன ஆதங்கம் வருங்க இன்றைய தினம் மதியம் ரெண்டு மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது குலாம் ராசிக்காரங்களே பார்த்த உடனே ஒரு சிலர் வந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு எடை போடக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஒருத்தவங்க நடந்து வரும்போதே அவங்களுடைய நடையை பார்த்தே அவர்களுடைய நடவடிக்கைகளையும் நடத்தைகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஆறாவது அறிவு அதிகமுடையவர்களும் நீங்கள் தாங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்க மாட்டீங்க அப்படியா என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் உண்மைதானா அது எப்படி சாத்தியமாகும் இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கக்கூடிய பகுத்தறிவாதிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் கொஞ்சம் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா பலவீனமாக தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல உட்கார்ந்து அதாவது மறைஞ்சிருக்கிறாரு பாதகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சாதாரண விஷயங்கள் கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் முடியுது அப்படின்னு சின்னதாக ஒரு ஆதங்கம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சின்ன சின்னதாக ஏதாவது சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை வந்து நாம் சீக்கிரமாக முடிக்கலாம் செலவும் கம்மியாக முடிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சீக்கிரமாகவும் முடியாமல் செலவும் அதிகமாக போகுதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்குமே சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணி முதல் சந்திராசிரமம் தொடங்குதுங்க அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைக்கி பரவாயில்லைங்க சந்திராசிரமம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க யார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நாம் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப உரிமையாக பேசாதீங்க ஏன்னா அவங்க எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி எல்லாரும் பேச மாட்டாங்க அவங்கவுங்களுக்கும் சில சிக்கல்கள் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நெருங்கினவங்களாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லமாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து சமாளிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே ஜெயிக்கலாங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநபர்களாக இருந்தாலும் சரி கண்ணு முன்னாலே யாராவது தப்பு செய்தால் உடனடியாக தண்டிக்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க கேள்வி கேட்கக்கூடியவங்க அவங்கள திருத்தக்கூடியவங்க நீங்க தாங்க எங்கும் எப்போதும் நியாயத்தையும் நேர்மையையும் கடைபிடித்து எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க இங்கே பல நேரங்களில் வந்து நியாயம் பேசுகிறதுனால தான் ஒரு சிலருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காதுங்க ஆனால் நடிக்க உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குதோ அதை யதார்த்தமாக பேசக்கூடிய யதார்த்தவாதிகளும் நீங்கள் தாங்க சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சொத்து பத்து விவகாரங்கள் விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம் அதன் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற சில வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது பேசி சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க எத்தனையோ பொங்கல் நெருங்கி வந்துருச்சு இப்பயும் பொங்கல் நெருங்கி வந்துருச்சு இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிரந்தர தீர்வும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நாம் வந்து ஒரேடியாக வீம்பு பேசுறதுல வந்து எந்த பயனும் கிடையாது அதனால் வீரியம் பெருசா காரியம் பெருசா காரியம்தான் பெருசுங்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள் வளைந்து கொடுத்து எடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய சனி பகவான் வலுவாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தான் வீடு மன வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க குரு பகவானுடைய போக்கு இன்னைக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது அப்படி இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லதுங்க சில நேரங்கள்ல தாயாருடன் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வருங்க அதே போல் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் இனிப்பான செய்திகள் உண்டுங்க வியாபார விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம் லாபம் நல்லா இருக்குது அதே மாதிரி உத்தியோக விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே வச்ச கூறி தப்பாம இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா அதுக்கு ஒரு முடிவு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க சில நேரங்களில் நீங்கள் வெடுக்குன்னு பேசிடுவீங்க என்ன இருக்குதோ அதை சொல்லிடுவீங்க அது சிலருடைய மனசை காயப்படுத்தலாம் ஆனால் அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க அன்னைக்கே சொன்னாங்க உண்மையை தான் சொன்னாங்க நாம தான் சரியாக புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு உங்களை தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமானவங்க இருக்காங்க உங்கள் பக்கத்திலே இருக்கிறவங்க உங்கள் அருமையை தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க அதை நினைக்கும்போது தான் நமக்கு சங்கடமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தாங்க இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி இப்போ இருந்துட்டு தான் இருக்குது இன்னும் முடிஞ்ச பாடில்லை அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆறாம் சுக்கரனும் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சில நேரங்கள்ல நியாயத்தை தர்மத்தை இருக்கிற உண்மை எடுத்து சொல்ல போய் சிலருக்கு பகையாளியா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால அக்கம் பக்கம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்க ராசிநாதன் குரு பகவானுக்கு ஸ்தானத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வா உட்கார்ந்து குருமங்கள யோகம் உங்களுக்கு இருந்துன்னு இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் விரயம் இன்னொரு பக்கம் கிரயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதற்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க நகரத்துக்குள்ளார இருக்கிற பலர் வந்து அதை விட்டுட்டு நகர எல்லைக்கு அருகில் போய் தூரமாக வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு ஏகாந்தத்தை விரும்புவீங்க இந்த சலச்சலச்சலனி எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க தனிமையில் இனிமை காணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க வியாபார விஷயமாக இன்றைக்கி நீங்கள் எதாவது பேசுகிறதா இருந்தால் பேசலாம் புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர் வந்து புதன்தான் அவர் வந்து சனி பகவானுடன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அதனால ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது சின்ன சின்ன வேலை சுமை அதற்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாயங்காலம் நல்லா இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பலை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே எளிமையாக யோசிக்கவே உங்களுக்கு தெரியாதுங்க எதையும் எடுத்தாலும் பெருசாக பண்ணணும் எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி பண்ணணும் வித்தியாசமாக எந்த விலை எடுத்தாலும் பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதுமே மனசுக்குள்ளார கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு தன்மானத்தோட ஒரு சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம அடுத்தவங்க வாசல்ல போய் நின்று எந்த உதவியும் கேட்காம எப்பொழுதுமே வலிமையாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் சிகரத்தை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாதாரண குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாகவே இருந்துருக்குங்க அதனால தாங்க உங்ககிட்ட எப்பொழுதுமே ஒரு பெருந்தன்மையான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க சுற்றி முத்தி இருக்கிறவங்க கூட உங்களை பற்றி சொல்லுவாங்க அவர் ரொம்ப ஜென்டில் மேனுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது ஒரு பக்கம் ஏழரை சனி உங்களை துரத்தின்னு தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார் சரியான தூக்கம் கிடையாது நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்குது அதனாலே கொஞ்சம் அசிரிட்டி தொந்தரவுலாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக உட்கார்ந்துருக்கார் கூட பரவாயில்ல ஏன்னா அவரும் வந்து ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் பாதகாதிபதியாக இருந்தாலும் இப்போதைக்கு அவர் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு சவாலான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் இடத்த சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அதிலெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும் வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்கங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் இன்னைக்கு பரவாயில்லைங்க அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு இருந்த பழைய சொந்த பந்தங்கள்கிட்ட இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையில் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் மாலையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில வந்து அலைச்சல்கள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் ஆனால் மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு மனம் விட்டு சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே மனதுக்கு பிடித்தமானவர்களை குடத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொள்வது போல தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனால் உங்களுக்கு உடைய மனசுக்கு யாராவது பிடிக்கலன்னா குடத்தை கீழே இறக்கி வைக்கிறது மாதிரி அவங்கள மனசுலேருந்தும் நீங்கள் இறக்கி வச்சிருவீங்க அந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனை உடையவர்கள் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஜென்மகுரு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சில புது விஷயங்களை அவர் கற்றுக் கொடுப்பார் சுற்றி இருக்கிறவங்கெலாம் யார் எப்படிப்பட்டவங்க நீங்கள் எதிர்காலத்தை எப்படி நீங்கள் அமைச்சுக்கணும் யார் தான் உங்களுக்கு தொடர்ந்து கூட வருவாங்க எந்த நட்பு சரியாக வரும் இந்த மாதிரியான சில முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க தைரிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால சிலர்கிட்ட இன்னைக்கு சில மாதிரி பேசி சில விஷயங்களை நீங்கள் கச்சிதமாக கராராக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க வியாபார விஷயங்களாக சில பேச்சுவார்த்தைகள் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அந்த மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களை பத்தி மேலிடத்தில் போய் ஏதாவது குறை தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால கூட வேலை பார்க்குறவங்கள பக்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா யார் மனசில் என்ன இருக்குன்னா இப்போ கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க ஆனால் வேற மாதிரி போய் அங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா முக்கிய விஷயங்களும் காலையிலையும் நீங்கள் பேசுறது நல்லதுங்க பேசி முடிக்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் இனிப்பான செய்திகள் எல்லாமே உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே நீச்சல் உங்களுக்கு தெரியுமா நீச்சல் வந்து குளத்துல அதே மாதிரி ஆறு ஏரியில நீச்சல் தெரியுதோ இல்லையோ வாழ்க்கையில் இந்த எதிர்நீச்சல் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எதிர்நீச்சல் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேயே நீங்க பலரால ஏமாத்தப்பட்டிருப்பீங்க பல துரோகங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க எப்போ பார்த்தாலும் இறக்கப்பட்டு ஏமாறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு ஒரு குறையாகும் அதனால தாங்க இப்பெல்லாம் யாராக இருந்தாலும் நாம வந்து இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கராராக ஆகிச்சிட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ரெண்டாம் இடத்துல தான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால என்னதான் செலவு மாறி மாறி வருது ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சு ஏதாவது பொருள் வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு செலவு வந்து அடிச்சிட்டு போகுது இந்த மாதிரியே தான் மனசுக்குள்ளார சில யோசனைகள் ஓடிட்டுருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பண வரவு அதுக்கு பண உதவி அதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்து இப்போ அந்த லோன் உதவிகள் அந்த மாதிரி வகையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாப் அப் லோன் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உத்தியோகஸ்தானத்தில் வலிமையாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைய தினம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பேசலாம் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் இனிப்பான செய்திகள் உண்டுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் வண்டி வாகனம் ஏதாவது புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆடைகள் அணிகலன்கள் அதுவும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நாளைய தினம் ரெண்டு விசேஷங்கள் கொண்ட நாளாகும் அதுவும் அதிகாலையிலேயே அந்த ரெண்டு விசேஷமும் இருக்குதுங்க அதாவது ஒன்று வந்து ஸ்ரீ சர்வ வைகுண்ட ஏகாதசி இன்னொன்று வந்து போகி பண்டிகை நாளைய தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸ்ரீ சர்வ வைகுண்ட ஏகாதசி ஏற்கனவே வந்து ஸ்ரீரங்கத்திலும் திருக்குறுங்குடி இந்த ரெண்டு பெருமாள் கோவிலிலும் சிறப்பாக நிறைவேறியிருக்கு ஆனால் நாளைய தினத்தில் இந்த ரெண்டு இடத்தை தவிர மற்ற பெருமாள் கோவில்கள் எல்லாம் அற்புதமான அந்த சொர்க்க வாசல் திறப்பு பரமபத வாசல் திறப்பு எல்லாமே நாளைக்கு சிறப்பாக அதிகாலிலேயே நிகழ இருக்குதுங்க அதனால பெருமாளை நினைத்து நாம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கும் விரதம் இருக்கிறது நல்லதுங்க நாளைக்கும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா விரதங்களிலேயே ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த விரதம் வந்து ஏகாதசி விரதம் தாங்க நமக்கு மட்டும் அது சக்தி தரக்கூடியதாக இல்லை நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் செய்துண்டு அவங்களுடைய ஆத்மாக்கள் ஏதாவது அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் அவர்களுக்கும் முக்தி தந்து அவர்கள் மூலமாக நமக்கு மீண்டும் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வழிவகைகளை வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் ஏகாதசி விரதமாகும் அதே மாதிரி ஸ்ரீ சிவபெருமானை நோக்கி ஸ்ரீ பார்வதி தேவி ஒருமுறை விரதங்களிலேயே சிறந்தது எதுன்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய அது சக்தியால் சொல்றார் ஏகாதசி விரதம் தான் ரொம்ப சிறந்தது அந்த விரதம் இருந்தாலே நோய்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் செல்வங்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாமல்ல ஈசனும் அதாவது ஏகாதசி விரதம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அதே போல அந்த நாளை அதிகாலை திறக்கக்கூடிய அந்த சொர்க்க வாசல் பரமபத வாசல் வழியாக நாம் நுழைந்து வெளியே வரும்பொழுது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஒரு தெம்பு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் செல்வங்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினமாக இருந்தாலும் சரி நாளைய தினமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏதாவது தானங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாளைக்கு இருக்குதுங்க இன்றைய தினம் நாளைய தினம்லாம் நம்ம நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சில பாசுரங்கள் பாடல்கள்லாம் படித்தோம்னா அது இன்னும் நமக்கு வந்து புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்குங்க ரெண்டாவது விசேஷம் போகி பண்டிகை நாளை அதிகாலையிலேயே நாம் பயன்படுத்திய சில துணிமணிகள் அல்லது பாய் இது மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருக்கிறத ஒன்று ரெண்டு நாம வந்து அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எரிக்கிறது நல்லதுங்க அதாவது சாஸ்திரத்துக்காக ஒன்று ரெண்டு எரிக்கிறது நல்லதுங்க போகி பண்டிகை அப்படின்னா என்னங்க போக்குவது நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் சில எண்ணங்களை எல்லாம் போக்கி நமக்கு நல்லதை தரக்கூடியதுதான் போகி ஆகும் அதனால இப்போ பார்த்தாலும் எதையாவது தூக்கி எரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி நாம ஏற்கனவே பயன்படுத்தின சிலதெல்லாம் இருக்கு இல்லைங்களா நாம பயன்படுத்திட்டு இனிமே இது தேவையில்லை அப்படின்னு ஓரளவு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சில பொருட்களெல்லாம் நாளைக்கு வந்து தானமாக கொடுக்கலாங்க அதுக்குன்னு ஒன்றுக்கும் உதவாத பொருளை வந்து தானமாக தரக்கூடாது ஓரளவு பயன்படும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம வந்து தானமாக கொடுக்கலாம் போகி பண்டிகை அப்படின்னாலே தலைக்கணத்தை வந்து அந்த ஹெட்வைட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திமுரு அதெல்லாம் அடக்கக்கூடிய பண்டிகை தான் இந்திரன் வந்து தன்னை எல்லோரும் வணங்குறாங்க நமக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவும் அவர்களுடைய மற்றவர்களும் அவரை வணங்காம விட்டாங்க உடனே இந்திரன் வந்து கடுமையான மழையெல்லாம் பொழிய வைத்தார் அதுக்கடுத்தது வந்து அவர் வந்து மலையை தூக்கி நிறுத்தி எல்லோரையும் காப்பாற்றினார் அப்போ தான் இந்திரனுக்கு தன்னுடைய தவறு தெரிந்தது கோவர்த்தன மலையையே தூக்கி கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லோரும் தன்னுடைய பக்த கோடிகளை காப்பாற்றினார் அதுக்கு பிறகு தான் இந்திரனுக்கு தெரிந்தது நாம் ரொம்ப தலகணமாக இருக்கிறோம் அந்த மாதிரி தலகணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை இந்த போகி பண்டிகை அதனால தான் வந்து போகி பண்டிகை நாளைக்கு வந்தவுடனேயே நாம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில கூடாத விஷயங்கள்லாம் என்ன அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பட்டியல் போட்டு சரி இதெல்லாம் என்னையோடு விட்டுடணும் அது மாதிரி கூடாத சிலவற்றையெல்லாம் விட்டு விடுவது விலக்கி கொள்வது அதை வந்து மனசுலேருந்து இருந்து தூக்கி போட்டு எரிக்கிறது அதுதான் வந்து போகி பண்டிகை அதுக்கு பதிலாக கண்டதையும் போட்டு வாசலில் போட்டு எரிச்சிக்கிட்டு மாசு வந்து அதாவது வந்து தூசு துரும்புகளை உருவாக்குறது கிடையாது அதனால நாளைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் நாம எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்னொரு பக்கம் தட்சிணாயண புண்ணிய காலம் முடியக்கூடிய நாள் நாளைய நாள் அதனால தான் நாளைக்கு சில விழாக்கள் இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னால நாம் வந்து எழுந்து மாதிரி செய்கிறது நல்லதுங்க அதனால நாளைய நாள் இரண்டு சிறப்பான பண்டிகைகள் கொண்ட நாள் இரண்டிலுமே நமக்கு எல்லாம் அல்ல பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கட்டும் எல்லா செல்வங்களும் வந்து சேரட்டும் நெஞ்சிற்கிணியவர்களே புதன் கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புத்தி கூர்மையுடன் பொன்னையும் பொருளையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க